உலக தமிழ் மக்களுக்கு வேட்டைக்காரனின் அன்பு வணக்கம். நான் கனடாவில் இருக்கேன். நான் சின்ன வயசில் வந்து என்னுடைய தாத்தாவோட நான் வேட்டைக்கெல்லாம் போயிருக்கேன். நாங்கள் ஃபிஷ்ஷிங்லாம் போயிருக்கேன். எங்கள் தாத்தாவோட எங்கள் அப்பாவோட நான் ஹண்டிங் போயிருக்கேன். இப்போ அந்த இன்ட்ரெஸ்டோடு நான் கனடாவில் இருக்கும்போது எப்படி நான் அந்த ஹாபியை நான் எப்படி இங்கே செய்கிறது நான் பார்க்குறப்ப இங்கே நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. நான் அதெல்லாம் நான் பார்த்து அதை லேர்ன் பண்ணிக்கிட்டு இந்த சேனலில் வந்து இந்த மாதிரி ஒருவேளை உங்களுக்கும் இந்த கனடாவில் வந்து எப்படி ஹண்ட் பண்ணுறது ஃபிஷ் பண்ணுறது பற்றி நிறையா க்வெஸ்சன்லாம் இருக்கும். அதை பற்றி தான் இந்த ஃபுல் சேனலில் சொல்ல போகிறோம். இந்த சேனலுடைய முக்கிய நோக்கமே எப்படின்னா என்னென்னா ஃபிஷ்ஷிங் பண்ணுறது, ஹண்டிங் பண்ணுறது, ஸ்கீட் ஷூட்டிங், ட்ராப் ஷூட்டிங், அப்புறம் வந்து வேற என்ன அப்படின்னா வைல்டு சர்வைவல், இதெல்லாம் பற்றி நாங்கள் சொல்ல போகிறோம். முதலாவது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஹண்டிங் அண்ட் ஃபிஷிங்கை நான் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னா இங்கே வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் உரிமம் வாங்கணும். ஃபஸ்ட்டு ஃபிஷிங் பண்ணணுன்னா நீங்கள் ஃபிஷிங் லைசன்ஸ் வாங்கணும். ஃபிஷிங் லைசன்ஸ் வந்து ஒரு 1 இயருக்கு வேலிடு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஃபிஷிங் லைசன்ஸு தான் என்னுடைய ஃபிஷிங் லைசன்ஸ். இதில் வந்து என்னுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை நான் ஹைட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபிஷிங் லைசன்ஸ் ஒன்று வாங்கிட்டு நீங்கள் ஃபிஷிங் போ ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஷோர்லேருந்து ஃபிஷ் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு போட்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் போட்டர்ஸ் எஜுகேஷன் இந்த மாதிரி ஒரு கார்டு வாங்கணும். இந்த கார்டு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய போட்டை நீங்களே ஓட்டலாம், ஓட்டி போய் நீங்கள் ஃபிஷ் பண்ணலாம். இப்போ வந்து ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் தனியாக சில லைசன்ஸ்லாம் உண்டு. பாருங்கள், இப்போ சால்மன் பிடிக்கணும்னா அது தனியாக நீங்கள் ஸ்பெஷல் லைசன்ஸ் வேணும். இப்போ சால்மன் வந்து அட்லாண்டிக் கனடாவில் வந்து சால்மனை வந்து கேட்ச் அண்ட் ரிலீஸ், நீங்கள் வீட்டுக்கெல்லாம் கொண்டு வந்து அதை சாப்பிட முடியாது. நீங்கள் இமீடியட்டாக ஆற்றில் திரும்ப விட்டுறணும். ஆனால் மற்ற ஸ்பீசிஸை வந்து அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சைஸ் இருக்குது. இவ்வளோ சைஸ் உள்ள ஃபிஷ்ஷை வந்து நீங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு பர்டிகுலர் சைஸுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் சைஸு கீழே இருந்தாலும் நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. திரும்ப நீங்கள் ஆற்றுல விடணும். அதே மாதிரி ஃபிஷ் ப்ரீடிங் சீசனில் வந்து நீங்கள் ஃபிஷ்ஷிங் பண்ணுறதுக்கு நீங்கள் கடை இருக்குது. இந்த மாதிரி பல வகையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. அதெல்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஃபிஷ்ஷிங் ஹாபியை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி ஹண்டிங்னா ஹண்டிங் வந்து ஒரு ஃபஸ்ட்டு கன்னு வேணும். ஷார்ட் கன்னு, இல்லாட்டி நீங்கள் மான் வேட்டைக்கு போகிறீங்க, இல்லாட்டி மூஸ் ஹண்டிங் போகிறீங்கன்னா அதுக்கு வந்து நல்ல ரைஃபிள் உங்களுக்கு வேணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து முதலாவது வந்து ஹண்டர் எஜுகேஷன், ஃபயர் ஆர்ம் சேஃப்டின்னு ஒரு 2 கோர்ஸ் இருக்குது. எல்லா ப்ரொவின்ஸ்லேயும் அந்த கோர்ஸ் சொல்லுவாங்க. அந்த கோர்ஸை வந்து நீங்கள் போய் ஒரு 3 டேஸ் நீங்கள் படித்தீங்கன்னா அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு கார்டு கொடுப்பாங்க அவங்க. அதாவது ஃபயர் ஆர்ம் சேஃப்டி எஜுகேஷன், ஹண்டர் எஜுகேஷன், ஃபயர் ஆர்ம் சேஃப்டி கோர்ஸ், இந்த மாதிரி ஒரு கார்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் லைசன்ஸு பொசஷன் அண்ட் அக்யூசியேஷன் லைசன்ஸ் ஒன்று இருக்குது. அதுதான் இந்த இது என்னுடைய லைசன்ஸ். இது பாருங்கள், இதில் வந்து நீங்கள் ஃபயர் ஆர்ம்ஸ் உங்களுக்கு தேவையான ஹண்டிங்க்கு தேவையான ஃபயர் ஆர்ம்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ வந்து பல வகையான ஃபயர் ஆர்ம்ஸ் இருக்குங்க. ஒன்று வந்து ப்ரொஹிபிட்டட், நான் ப்ரொஹிபிட்டட், ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்ற சில வகையான ஃபயர் ஆர்ம்ஸ் இருக்குது. நான் வச்சுருக்கிறது வந்து நான் ப்ரொஹிபிட்டட். அதில் வந்து நீங்கள் ரைஃபிள் அப்புறம் வந்து ஷார்ட்கன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது எங்களுடைய சேனலில் வந்து அந்த மாதிரி நாங்கள் கன்ஸை தான் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இங்கே வந்து எந்த ப்ரொஹிபிட்டட் இல்லாட்டி நான் ரெஸ்ட்ரிக்டட் ஃபயர் ஆர்ம்ஸும் நாங்கள் வந்து இந்த சேனலில் காமிக்க மாட்டோம். நாங்கள் யூஸ் பண்ணுறதும் இல்லை. இந்த சேனல் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் கனடாவுக்கு புதுசாக வந்திருக்கலாம், நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி உள்ளவங்களாக இருக்கலாம். அதுக்கு வந்து இந்த சேனல் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். வர்ற நாட்களில் வந்து உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை இந்த வேட்டைக்காரன் சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்கறதுக்கு விரும்புகிறோம். ஒரு சின்ன கோரிக்கை, நீங்கள் ஒருவேளை இந்த வேட்டையாடுறதெல்லாம் உங்களுக்கு உணர்வுபூர்வமாக உங்களை பாதிக்கும் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் இந்த சேனலை பார்க்க வேணாம், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேணாம். உங்களுடைய நண்பர்கள் ஒருவேளை இதை உருமாற்றலாம், அவங்களுக்கும் இதை சொல்ல வேண்டாம். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேட்டைக்காரனுடைய சேட்டைகள் தொடரும். காட் பிளஸ் யூ.